அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். யூடியூப்ல வந்து ஒரு நேயர் வந்து கமெண்ட் கொடுத்திருக்கிறார். முதல் கேள்வியில ஆரோக்கிய எல்லன் மரிய சூசை, ஆரோக்கிய எல்லன் மரிய சூசை யூடியூப்ல கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. என்ன கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்கன்னா, கோட்சாரத்தில் ஏழரை சனி வந்தால் எந்த யோகமும் செயல்படாது என்று கூறுகிறீர்கள். சரி, கொச்சாரத்தில் ஏழரை சனி வந்தால் எந்த யோகமும் செயல்படாதுன்னு சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களின் ஜாதகத்தில் 1990 ஜென்மச்சனி மகரம், ஜென்மச்சனி 90 ரஜினிகாந்த், அதாவது உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 90 மகர ராசி கோச்சாரத்தில் வரும்போது தளபதி, தர்மதுரை, எஜமான், மன்னன், மாப்பிள்ளை, பணக்காரன், அதிசய பிறவி, அண்ணாமலை. பரவாயில்ல, ரஜினி ரசிகராக இருப்பீங்க போல் தெரியுது. ஆரோக்கியன் ரசினி அப்படியே ஹிட் லிஸ்ட் கொடுக்குறீங்க. 1990 ஜென்மச்சனி மகர நட்சத்திரம் வரும்போது தளபதி, தர்மதுரை, எஜமான், மன்னன், மாப்பிள்ளை, பணக்காரன், அதிசய பிறவி, அண்ணாமலை போன்ற பிளாக் பஸ்டர் மூவி வந்ததே. இல்லை, எனக்கு ஒரு டவுட், ராணம் கிட்டத்தட்ட அவங்க வயசு தான். அந்த காலத்தில் நாங்களாம் ரஜினிக்காக பார்த்தவங்க தான், ரஜினிக்காக. அதுக்காக நீங்கள் உங்கள் அளவுக்கு இல்லை, பொதுவாகவே சினிமாவில் வந்து எனக்கு ஆர்வம் இல்லை. ஆயினும் வந்து நானும் அந்த இள வயதிற்குரிய சினிமாக்கள்லாம் பார்த்துருக்குறேன் இல்லையா. நீங்கள் சொல்கிற அந்த பிளாக் பஸ்டர் மூவின்றத, அதிசய பிரிவின்னு ஒரு படம் வந்தது, அது கூட பிளாக் பஸ்டர் மூவி தானோ? சரி, பிளாக் பஸ்டர் மூவி வந்தது, இதற்கு தாங்கள் பதில் கூற வேண்டுகிறேன். சரி, ஆரோக்கியன், ஆரோக்கிய எல்லன் மரிய சூசை, ஜென்மச்சனி வந்தாலே வந்து நல்லது நடக்காதுன்னு சொல்றியே. ஆனால் வந்து ரஜினிகாந்த் 1990 வந்து அவருடைய மகர ராசிக்கு ஜென்மச்சனி வந்ததே, அப்பொழுது அவருக்கு வந்து பெரிய ஹிட்டு மூவிஸ் கொடுத்ததே அப்படின்னு சொல்கிறீங்க. ஹிட்டு மூவிஸ் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன், தெரியாதவர்களுடைய ஜாதகத்தில் விளக்கமே கேட்காதீங்க, தப்பு. பிரபலமானவருடைய ஜாதகத்தில் விளக்கம் கேட்காதீங்க, விளக்கம் சொல்லவும் சொல்லாதீங்க. நம்மளை பாதிக்கும் போது நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா ஜோதிடம்ன்றது ஒரு ஒரு மகா இதான ஒரு சாஸ்திரம். அவருடைய சொந்த வாழ்க்கை 1990 எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்க போனீங்கன்னா அந்த கதை வேற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்லுவதை கூட இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சனி எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கேதான் அடிப்பார்னு அடிக்கடி சொல்லுவேன். மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் வரும்னு சொல்லுவேன். உச்ச நட்சத்திரம் அவர்கள் இவ்வளவு மூவிஸ் கொடுத்தாருன்னு சொன்னா அது அவருடைய தொழில். அந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவருடைய சொந்த வாழ்க்கையில் குழப்பங்கள், வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஐ மீன் வசதி தான், பண வசதியை சொல்லலை. அவரெல்லாம் அவர் மரத்தடியில் அப்படியே தூங்கி கிடப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். மரத்தடியில் கர்ச்சிப்பை மட்டும் போட்டுட்டு இரவு பகல் பார்க்காம நடிச்சிருக்கிறாரு. 24 மணி நேரமுமே கால் ஷீட்டு கொடுத்துட்டா நடிச்சிருக்கிறாரு. சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது, மன அழுத்தத்தில் இருப்பார். கான்செப்டே மன அழுத்தம் தானே தவிர, நீங்கள் வந்து பிளாக் பஸ்டர் மூவி, நீங்கள் உங்களுக்கு தான் ஜோசியம் தெரியல. ஜோதிடத்தை தயவு செய்து என்னை பின்பற்றுகிறவர்கள், இதை வந்து ஒரு வாழ்வியல் உத்தியாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதற்காக தான் பொருத்தமான சரியான வார்த்தைகளை போட்டு சொல்கிறேன். ஜென்மச்சனி பிறந்த ஜாதகத்தை செயலற்றதாக்கும். ஜென்மச்சனியில் ஒருவருக்கு மனம் அழுத்தம் வரும். அவருக்கு எது பிடிக்குமோ அது பாதிக்கப்படும். எது பிடிக்குமோ அது பாதிக்கப்படும்ன்றது 1000 அர்த்தங்கள் இருக்குது. பொதுவான வார்த்தைகளாக சொல்லிடுவேன். உங்களுக்கு உங்களுடைய தொழில் பிடிக்குமா, தொழில் பாதிக்கப்படும். உங்களுடைய மனைவி பிடிக்குமா, மனைவி பாதிக்கப்படுவார். குழந்தை பிடிக்குமா, குழந்தையை பிறக்காத அல்லது குழந்தையால் மன அழுத்தம், எத்தனையோ வகையில் நிறைய நிரூபித்து காட்டியிருக்கிறேன். எத்தனையோ இதில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு. அதுதான் குமுதம் டிஜிட்டல்லே ஒரு பேட்டி சொன்னேன், இப்போ கூட நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சால் செய்யுங்க, ஒரு 100 பேரை கூப்பிடுங்க. இந்த ஜென்மச்சனி ஜென்ம நட்சத்திர அமைப்புகளை வந்து அப்படியே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே மேம்போக்காக ஆரோக்கியம், மேம்போக்காக தெரிகின்ற எதையும் நம்புறதுக்கு ஜோசியம்னு பார்க்க வேண்டாம். அப்படிலாம் ஜோசியம் பார்க்கறாதீங்க. இந்த ராசிபலன் பார்க்கறது, ஜோதிடம்ன்றது வேறு விதமான வாழ்வியல் உத்தி. அது வந்து எதிர்காலத்தை துல்லியமாக காட்டுகின்ற ஒரு ஒரு நிகழ்வு. என்னோட அமைப்பிலே வந்து நான் என்னைக்காவது எனக்கு தெரியாதவர்கள் தேவை பாருங்க, தோனியோட ஜாதகம் விளக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ இன்றைய இவர் இன்றைய மிக பிரபலமான நடிகர் விஜயோட இது வந்து டேட்டா பர்த் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாதுன்றதுக்காக, கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் இதை நம்ம விளக்கணும் அப்படின்றதுக்காக.
இன்றைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சீடர்னா சொல்லிக்கிட்ட ஒருத்தருடைய மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்கு? 12:28 என்னமோ போட்டு இன்றைய உச்ச நட்சத்திரம் இவர் அவர்கள் விஜய் அவர்கள் அவருடைய டேட்டா பர்த்து டைம்ல போட்டு வந்திருக்கு. அது யார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறது? எனக்கு வேறு சில திரைத்துறையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க ஜாதகத்தை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன், அதில் உள்ள அமைப்புகளை பார்த்துருக்குறேன், அவங்களுடைய எதிர்காலம் நிகழ்காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது வேற, விஜயோடது வேணும்னு சொன்னால் விஜயோடது இது பார்க்கணும். அது மாதிரி தான் வந்து தெரியாதவர்களுடைய என்றைக்குமே கேட்காதீங்க. தெரியாதவங்களை கேட்கறது மாதிரியான முட்டாள்தனம் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. தெரியாதவர்கள் நம்ம வந்து அவர்களை பற்றி பேசவே கூடாது. அவர்களுக்குள்ள என்ன இருக்குன்றது அவர்களுக்கு தான் தெரியும். அதனால தான் ஆரம்பகால பிகின்னர்ஸ் என்ன பண்ணுங்க, முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்கள் ஆராயுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜாதகம் உங்களிடம் பொய் சொல்லாது அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஆகவே ஜோதிடம் கதை சும்மா போற போகல வந்து கேள்வியை கேட்டு போறதெல்லாம் இல்லை. ஜோதிடம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 90ல் ஜென்மச்சனை நடந்தா அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அவருக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் பாதிக்கப்பட்ட அளவிற்கு மிக கடுமையான இன்றைக்கும் அந்த நீங்கள் சொல்கிற அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி 1990ஸில் என்ன சார் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சிலிர்க்கும் அளவு ஒரு மனம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அவருக்கு நடந்தே தீர்ந்திருக்கும். மனக்குழப்பம், தூக்கமில்லாத நிலைமை மிகவும் அதிகமான ஒரு விஷயம் அவங்கவுங்களுடைய ஜாதக தராதரத்திற்கு ஏற்ப. அதுக்கு தான் நம்ம வந்து அந்த புதுவெளியில் இருந்தவங்க ஜெயலலிதா கருணாநிதிதான் சொன்னேன். ஜென்மச்சனையில் ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே தோத்தாங்க, அஷ்டமச்சனையில் கலைஞர் டிஸ்மிஸ் ஆனது. எழவைச்சனை நடக்கும்போது கலைஞரும் ஜெயலலிதாவுமே தோத்தாங்களே, அவர்கள்லாம் ராஜயோக ஜாதகம் தானே. அதே மாதிரி அஷ்டமச்சனையில் கலைஞர் டிஸ்மிஸ் ஆனார். அஷ்டமச்சனையில் ஜெயிக்கும் போதே டிஸ்மிஸ் ஆகும். ஒரு ஒரு சிஎம்மாக இருக்கிறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு சிஎம்மாக போகிறீங்க, நைட்டு வந்து டிஸ்மிஸ் ஆகிறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நைட்டு காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் சிஎம் இல்லை, நியாயமாக இருக்க வேண்டிய பதவி இல்லை. அதே மாதிரி சிஎம்மாகவே போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்க, திரும்பி வந்து நீங்கள் சிஎம்மாக வரல, ஜெயிலுக்கு போகிறீங்க, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறத அவர்களுக்கு தான் தெரியும். அதனால் மேம்போக்காக என்றைக்குமே ஜோதிடத்திற்கு வராதிங்க. அது மாதிரி ஜோதிடமே கிடையாது. அந்த மாதிரி ஜோதிடம் வர்றவங்க என் சேனலே பார்க்காதீங்க. இதெல்லாம் சும்மா ராசிபலன் சொல்கிற விஷயங்களோட போயிடலாம். என்றைக்குமே வந்து மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் ஜென்மச்சனையில் இருந்தே தீரும். அதுவும் ஜென்ம நட்சத்திரம் எவ்வளவோ விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்துருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது வயதிற்கேற்ற தகுதிக்கேற்ற கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை வரும், ஏழைக்கும் பிரச்சனை வரும். அவரவருடைய அந்த அந்த மன சுற்றுப்புற சூழல் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனையோடு வரும். ஆகவே ஆரோக்கியம் இல்லை பாருங்க. உங்களுடைய ஆராய்ச்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் ஆகட்டும், தெரியும் உங்களுக்கு சரியா. ஆர் வெங்கடேசன், என் உள்ளத்தில் உரிய மானசீக குருவிற்கு பல கோடி நமஸ்காரம். குருவே, சனி ஒரு பாகத்திலும் ராகு மறுபக்கத்திலும் இருந்து, சனி ஒரு பாகத்திலையா, சரி சனி வந்து ராகுக்கு எதிர்ந்திருந்து, ஆனால் 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால், கேதுவோடு 8 டிகிரிக்குள்ள தானே சொல்றீங்க. குருவே, சனி ஒரு பாவகத்திலும் ராகு மறுபக்கத்திலும் இருந்து எதிரில் இருந்து 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால் எந்த பாவகம் பாவமாகும்? சனி ராகு இருவரையும் சுவர் பார்க்காமல் போனால் இருவரின் தசாபக்திகளும் சேர்ந்து போகுமா? கேள்வியே வந்து தலையை சுத்தி மூக்கு தொடறீங்க. ராகுக்கு எதிரில் சனி இருக்கிறாருன்றீங்க. ராகுக்கு எதிரில் சனி இருக்கிறாருன்னா சனி சூட்சமாக உள்ள அடைவார், கேதுவோட அமைப்பில் இருப்பார். இங்கே கேதுவோட 8 டிகிரி இணைஞ்சாலே அந்த சனி வந்து தன்னுடைய விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் காம்பினேஷன்ஸ், இதற்கெல்லாம் கட்டங்கள் கூட போட சொல்கிறேன், கட்டங்கள் கூட போட சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் ராகுவை சனி பார்த்தால், சமசப்தமமாக பார்த்தால், அவர் அங்கே சூட்சும வலுவினை அடைவார். கேதுவோடு சேர்ந்திருப்பார். இன்னொன்று சொல்லிட்டீங்க, 8 டிகிரிக்குள்ளே கேதுவோடு சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. கேதுவோடு 8 டிகிரி இணைஞ்சிருக்கிறது அவருடைய கெட்ட விஷயங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமை. விவிஐபி ஜாதகத்திலாம் பாருங்கள், இந்த நேரத்தில் சனி தன்னுடைய நல்ல சுப காரகத்துவங்களை செய்வார். சனி கேதுவுடன் சேர்ந்திருக்கும் போது தன்னுடைய சுப விஷயங்களையும், சனி ராகுவுடன் சேர்ந்திருக்கும் போது தன்னுடைய பாவ விஷயங்களையும் செய்வார். ஆரம்பத்திலே நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்களை தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கே வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜென்மச்சினி வேலை செய்யலன்னு கேட்டீங்களே, அதே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சூட்சும உள்ள தத்துவத்தின்படி 2ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் புதன் வீட்டில் சனி சூட்சும உள்ளவோடு 2ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். சனி தசம் முழுக்க அவர் சாமியாராக தான் இருந்தார். 19 வருஷம் ஆன்மீகம் வந்துருச்சா? நான் சொன்னது சரியாக வந்துச்சா? ஆன்மீகம் இதில் வந்து நான் வந்து ரஜினிக்கு மனசுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவர் சாமியாராக இருந்தார்னு
இதை போய் எப்படி உதாரணமா சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. அவர் ஜோல்னா போய் தங்கோட்டு கிட்ட இமாமலைக்கு போய்கிட்டு இருந்தது தினத்தந்தியில இருந்து டக்காம் கெரால்டுல இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஹெட்டிங்ல வந்துருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம வெளிப்படையா பாக்குறோம், ஏத்துக்கலாம். ஏன்னா 19 வருஷமும் ஒரு உயர்நிலை அமைப்பில் இருக்கக்கூடியவர் சகல போகங்களையும் சிட்டிக்கு போட்டவன அனுபவிக்கக்கூடியவர் இமயமலைக்கு போய்கிட்டு இருக்கிறார். அதுதான் சனி. சகல அதாவது நான் ஒரு தடவை சொன்னேன், இப்பதான் வந்து டாஸ்மாக் கிருஷ்ணாக்கு வந்துருச்சு. குஜராத்தில் இருந்துட்டு ஒருத்தன் குடிக்க மாட்டான்னு சொல்றது பெருமை கிடையாது. குஜராத்தில் உட்காந்துக்கிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்றது பெருமை கிடையாது. நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாதிரி தெருவுக்கு 4 சாராய கடை இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் குடிக்க மாட்டேன்னு சொல்றதுதான் பெருசு. குஜராத்தில் மதிவிலக்கு, குஜராத்தில் கடைகளே கிடையாது. அங்கே உட்காந்துட்டு நான் குடியாரம் கிடையாதுன்னு சொன்னால் அது வந்து எல்லாருமே இங்கே குடியாரம் கிடையாது. தமிழ்நாடு எடுத்துக்கங்க, பாண்டிச்சேரி எடுத்துக்கங்க, 3 கடைக்கு ஒரு கடை டாஸ்மாக் கடை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மாநிலத்தில் இருந்துக்கிட்டு தான் ஒருத்தன் குடிக்காமல் இருக்கிறது பெஸ்ட். அதை போலவே சனி கேது இணைவு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் சகலமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு சனி கேது இணைந்து அவருடைய நல்ல பருவத்தில் ஒரு 45-46 வயசுல தான் அவருக்கு அது வந்தது. அந்த வந்ததுலேருந்து அவர் ஆன்மீகத்தில் தான் நடக்கிறார் கம்ப்ளீட்டாக வந்து. அது இப்போ நான் சொன்ன அந்த அமைப்பு வந்துச்சா, எதிரே ராகவே சனி பார்க்கிறார், எதிரே ராகவே சனி பார்க்கிறார், இங்கே சனி கேதுவோடு இணைந்து நான் சொல்லுகின்ற சூட்சும வலு அங்கே வந்து சனி திசை அவருக்கு உயர்வைத்தானே தந்தது. சிம்ம லக்னம் அவருக்கு வரக்கூடாத சனி திசை, வரக்கூடாத சனி திசை அவருக்கு உயர்வைத்தானே தந்தது. குருதசையோட அப்படியே இது வந்து கண்டினியூட்டி ஆச்சுல. இன்னும் சொல்ல போனால் குருதசை தான் அவருக்கு போகங்களை கொடுத்து, சில கெட்ட பெயர்களை கொடுத்து, சில விமர்சன அமைப்புகளை கொடுத்து, சனி திசை தான் அவருக்கு மனுஷனாக்கி அவரை ஆன்மீகத்தில் அவர் அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம ரஜினியா இப்படி அப்படின்ற மாதிரி வேற ஒரு இமேஜை அவருக்கு கொடுத்து அருணாச்சலா அப்படின்ற பட்டக்கிட்டலாம் அவர் சனி திசையில் தான் ஆரம்பித்தார். புரியுதா உங்களுக்கு? ஆன்மீக அமைப்பில் தன்னை முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டது சனி திசையில் தான். அதுதான் நான் சூட்சமோலன்னு சொல்கிறேன். நட்பு வீட்டில் இதே சனி ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு இஃப் பட்டுன்றதுக்கு இடமே இல்லை, ஜோதிடத்தை வந்து விளக்கணுன்றதுக்காக சொல்றேன். இதே ராகுவையும் கேதுவையும் மாற்றி போட்டுக் கொள்ளுங்கள், ராகுவையும் கேதுவையும் மாற்றி போட்டுக் கொள்ளுங்கள். ரஜினி அவருடைய ஜாதகத்துல 2 சனி ராகு இருந்திருந்தால் வேற எதையுமே மாற்ற வேண்டாம். அவருக்கு தனம் வாக்கு குடும்பம் 3 இல்லை, ஃபீல்ட் அவுட்டு, சினிமாவிட்டே வெளியே போயிருப்பாரு, குடும்பம் சிதைந்து போயிருக்கும். கடுமையான நாத்திகவாதியாக இருந்திருப்பார், கடுமையான நாத்திகவாதியாக. கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்பவே அவருக்கு சில மன அழுத்தங்களால ஆரம்பிச்சது. எத்தனையோ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சில தவிர்க்க முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களால் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் வாழும் உதாரணங்கள் நிறைய இருக்கு. என்கிட்டே கொண்டு வந்தெல்லாம் காட்டியிருக்கிறாங்க, ரெக்கவர் ஆவாரா, திரும்பி வருவாரா, தேருவாரா, தேரமாட்டாரா. அதை போல ஒருத்தராக அவர் ஆயிருப்பார். சனி ராகு சேர்க்கை சேர்ந்திருந்தால் சனி பாவத்துவமாகி தனம் வாக்கு குடும்பம் 3 பறித்து, குடும்பத்தையும் பறித்து, காசையும் பறித்து, சொல்பலிதம் இல்லாமல் போய் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சனி கேது சேர்ந்திருந்ததுனால தான் குருதசையில் வந்திருந்த, குருதசை அமைப்பில் வந்திருந்த அந்த ஒரு கெட்ட பெயரை கூட சனி கேது சேர்க்கை அவருக்கு வேறு வகையான, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேறு வகையான ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து, ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து அந்த ஆன்மீக அமைப்பின் மூலமாக ஒரு நற்பெயரை கொடுத்து கம்ப்ளீட்டாக அவரை துறவியாக்கி ரோட்டில் அப்படியே தமிழ்நாட்டில் தானே அவருக்கு எல்லாம், தமிழ்நாட்டை தவிர அவர் இப்பெல்லாம் அவர் எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா தாடி கடியை வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டோரமாக படுத்துக்கிட்டப்ப ஒரு ஜோல்னா போய் வச்சுக்கிட்டு 10,000 கோடிக்கும் 10,000 ரசிகருடைய இதுக்கும் தானவர் பற்றற்ற துறவியாகவே இருந்தார். அதற்கு அந்த சனிக்கு இதுதான் காரணம். ஆகவே வெங்கடேசன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான உண்மையான அமைப்பு என்னன்னா, சனி ஒரு பாகத்திலும் இருவரையும் சுமர் பார்க்காமல் போனால் சனி ராகு சேர்ந்திருக்கும் பொழுது சேர்க்கிறத பற்றி நீங்கள் கேட்கல. சனி ராகு சேர்ந்திருந்தால் உதாரண ஜாதகத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி ஆகியிருப்பாங்க, இது இப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் உங்களுக்கு விளக்கிறதுக்காக சொல்கிறேன், அந்த சூட்சும வலிவை விளக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏதாவது ஒரு நிலையில் யாராவது ஒருத்தரை உணர்ந்திருப்பீங்க, சனி ராகு 2 இடத்துல சேர்ந்திருக்கிறவர்கள். நான் சொன்னது அப்படியே நடக்கும், அப்படியே மாறாமல் நடக்கும். அதே சிம்மலக்கணும் 2 சனி ராகு அப்படியே நடக்கும். சரி, இந்த அமைப்பில் அடுத்து எதிரெதிரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிஜமாகவே அப்படி எதிரெதிரே வந்துடுவோம். ராகு திசை கெடுக்கும், ராகு கடுமையான பாவத்துவம். ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்துக்கு மறுபடியும் வந்துடுவோம். அவங்க தச்செல்லாம் நீங்கள் ராகு அப்படி தானே கேட்குறீங்க, ராகு திசையில் அவர் கண்டக்டர் தானே இருந்தார். ராகு யாருடைய கிரகம்? இயங்கிக் கொண்டே போகின்ற கிரகம், இயக்கமா இயக்கத்திற்குரிய கிரகம் இல்லையா? ராகு திசையில் அவர் என்ன இருந்தார்? கண்டக்டர் இருந்தார்.
ராகதசை இறுதியில வந்து சான்ஸுக்காக அலைஞ்சார் சரிங்களா. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர் சிறு வயதிலே இளம் வயதிலேயே திருவோண நட்சத்திரம் தசாயிருப்பு எவ்வளவுன்னு ஞாபகம் இல்லை, 15 வயசோட முடிஞ்சு போயிருக்கும். ராகதசை 33 வயசு வரைக்கும் ராகதசையில் அவர் பெங்களூர்ல கண்டக்டர் இருந்தார். நான் சொன்ன அடுத்த அதே ரஜினிகாந்தருடைய ஜாதகத்தில் அந்த மேட்சா வந்துச்சா, சனி பாவத்துவம், சனி சனியின் பார்வையால் ராகு பாவத்துவம் அடைவார். ராகு பாவத்துவம் அடைந்து எட்டில் இருக்கின்ற ராகு அவரை வந்து இயங்கு டிரைவராக இருக்கணும், ஓடிக்கொண்டிருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற வாகனங்களின் மேல் பணிபுரியணும், ட்ரெயினில் இருக்கணும், இதெல்லாமே வந்து ராகு சனி காரணம் சொல்லியிருக்கிறேன்னா. சனி ராகு கூட லைவில் பேசுகிறேனே, சனி ராகுவால் தான் நீங்கள் கண்டக்டராக இருக்க முடியும், டிரைவராக இருக்க முடியும், அதற்குள்ளே எப்படின்றத பார்க்கணும். அப்போ ராகுதசையில் அவர் கண்டக்டராக தானே இருந்தார், ராகுதசை முடியும் தருவாயில் அவர் இங்கே வந்திருக்கணும், அது எனக்கு தெரியல, பார்க்கலாம். அது உள்ளே வந்து அந்த குருதசையில் அவர் ஸ்டாராக இருப்பார், ஏன்னா குரு வந்து அவருக்கு கும்பத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் குரு இருந்தார். சுக்கிரனும் அவருடைய வீட்டிற்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் அவருடைய வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்து திரிகோண ஐந்தாம் பாவத்தில் உட்கார்ந்ததுனால உச்ச நட்சத்திரம் அந்த அமைப்பு வந்துடுது. ராகு காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக குருவோட வீட்டில் இருந்ததுனால அந்த சனி ராகு காம்பினேஷன்ஸ் இருந்தது. ஆகவே நீங்கள் கேட்ட மாதிரி ராகுதசை அவருக்கு பலன் தரலை, சனிதசை கேதுவோடு சேர்ந்ததுனால பலன் தந்தது. நான் சொல்லுகின்ற சூட்சும அமைப்பு அவருக்கு இருந்ததுனால. வேற என்ன கேட்குறீங்க, இருவரின் தசாபக்திகளும் செயலிழந்து போகுமா, இருவரையும் சுவர் பார்க்காமல் போனால், ரெண்டு பேரையுமே சுவர் பார்க்கலை பாருங்களேன். முதல் கேள்வியும் ரஜினிகாந்தை தான் சொல்கிறோம், அடுத்து தற்செயலாக அமையிறதும் இந்த ரஜினிகாந்தருடைய அவருடைய ஜாதக அமைப்பை தான் அமையுது. ஆகவே இதுதான் உங்களுடைய எந்த அமைப்பு, சரி புரியுதுங்களா.